வெல்கம் டு நம்ம சேனல் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம தமிழில் யூனிட் டூவில் உள்ள சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இயல் இரண்டு வந்து இயற்கை. இதில் உள்ள சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு பாட்டு தான் இருக்குது, அதில் உள்ள பாயிண்ட்ஸு பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்தது, இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர். அடுத்தது, இளங்கோவடிகளின் காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, சிலப்பதிகாரம் வந்து 50 காப்பியங்களுள் ஒன்று. அடுத்தது, சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். காப்பிய வகைகளில் சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். அடுத்த, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். அடுத்தது, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த, பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் எட்டயபுர மன்னர். அடுத்த, பாரதியார் இயற்றிய சில நூல்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாரதியார் கவிதைகள், இதெல்லாம் வந்து பாரதியார் இயற்றிய சில நூல்கள். அடுத்தது, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு நம்ம புக்கில் இருக்க அந்த பாட்டு வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாரதியார் கவிதைகள். அடுத்து வந்து வலசை போதல். வலசை போதல்னால் வந்து பறவைகள் இடம்பெயர்வதாக அது கண்டவிட்டு கண்டம் வந்து ரொம்ப தூரம் பறந்து போகிறத வந்து நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, வலசை போகும் பறவைகளில் பெரும்பான்மையானவை நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள் தான் வந்து இந்த வலசை ரொம்ப தூரம் போகுது, வலசை போகுது போகக்கூடிய பறவைகள் வந்து நீர்வாழ் பறவைகள். அடுத்து, பறவைகள் வந்து வலசை போக காரணம் என்னெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், அடுத்தது இனப்பெருக்கம். இந்த 4 காரணிகளுக்காக வேண்டி தான் வந்து பறவைகள் வந்து வலசை போகுது. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக வேண்டி தான் பறவைகள் வந்து வலசை போகுது. அடுத்தது, எதன் அடிப்படையில் இந்த பறவைகள் வலசை போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதை வந்து அடிப்படையாக வச்சு ஒரு கணக்காக வச்சு அப்படி தான் வந்து பறவைகள் வந்து இடம்பெயருது, அதாவது வலசை போகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அடுத்தது, பறவைகள் வந்து வலசை வந்து எங்கேருந்து எங்கேயாவது அப்படியெல்லாம் போல அது வந்து ஒரு ஒழுங்காக ஃபாலோ பண்ணுது. அது என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா, பறவைகள் வலசை போகும் திசைகள் எப்படின்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருகு, அதே மாதிரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருகு. இந்த ரெண்டு திசைகளில் தான் வந்து பறவைகள் வந்து வலசை போகுது. அதாவது, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பறவைகள் வலசை போகுது. அடுத்தது, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து கப்பல் பறவையை சொல்கிறோம். இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஃப்ரிகேட் பேர்ட். அதாவது, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடியது கப்பல் பறவை. அடுத்தது, இந்த கப்பல் பறவையானது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் தூரம் வரை ஒரே இதில் அப்படியே பறந்து போகுது கப்பல் பறவை. அடுத்தது, கப்பல் பறவையின் வேறு பெயர்கள், வேறு பெயர்களும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை. இந்த ரெண்டும் கப்பல் பறவையின் வேறு பெயர்கள். கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை, இதெல்லாமே வந்து கப்பல் பறவையின் வேறு பெயர்கள். இதே இந்த வலசை போதல் வந்து நம்ம பழையகால இலக்கியங்கள்லேயும் இது பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது இடம்பெற்றுள்ள ஒரு பாட்டு தான் வந்து இந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடலை எழுதியவர் வந்து சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற இந்த பாட்டை எழுதினது வந்து சத்திமுத்த புலவர். இந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் இந்த பாட்டில் வந்து வலசை போதலை குறிப்பிடக்கூடிய அந்த வரிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். தென் திசையிலேருந்து வடதிசை போகு அப்படிங்கிறத, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இந்த அடிகள் வந்து இந்த வலசை போதலை குறிப்பிடுது. அடுத்தது, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம்னு பார்த்தோம்னா நம்ம சிட்டுக்குருவி. இப்போ சிட்டுக்குருவி வந்து உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் பரவி இருக்குது. சிட்டுக்குருவி வாழாத பகுதி அப்படின்னா அது வந்து துருவ பகுதிகளில் தான் சிட்டுக்குருவி இல்லை. அடுத்தது வந்து, இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்துலேயும் நம்ம சிட்டுக்குருவிகள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்குது.
காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடியது வந்து பாரதியார். அடுத்தது இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வந்து டாக்டர் சலீம் அலி அவங்கள தான் வந்து சொல்கிறோம். அவர் தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்தது இவர் வந்து இவருடைய ஒரு தன் சுயசரிதையை எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. அது வந்து அவருடைய சுயசரிதை, அவரே எழுதியிருக்காரு. அடுத்தது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இப்படி கூறியது யாருன்னா அதே பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அவர்கள் தான். அடுத்தது உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம ஆர்டிகாலா அப்படிங்கிற ஒரு பறவை தான் வந்து 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை. அடுத்தது பறவை பற்றிய படிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஆர்னித்தாலஜி, இதுதான் வந்து பறவைகள் பற்றிய படிப்பு. அடுத்தது உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து ஒவ்வொரு வருடமும் மார்ச் 20 கடைபிடிக்கப்படுது, உலக சிட்டுக்குருவிகள் நாள். இது வந்து நம்ம இந்த செகண்ட் யூனிட்டில் உள்ள சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு கண்டினியூஷன் நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இந்த இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் ஞாபகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.